Hi friends, welcome back to Nagarkoil Special Recipes. நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நாகர்கோயில் ஸ்டைல்ல பீஃப் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பீஃப குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பீஃப் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை குக்கர்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஓகே, இப்போ 5 விசில் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு பண்றதுக்காக பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில வதக்கிக்கலாம். இப்போ 2 சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரமா வதங்கிரும். இப்போ 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பட்டை கிராம்பு பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நாம வேக வச்சு வச்சிருந்த பீஃப அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம்.
பீஃபும் மசாலாவும் நல்ல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நல்ல கோட் ஆகி வரட்டும். இந்த பீஃப் குழம்பு பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நாகர்கோயில் சைடில் ரொம்ப ஃபேமஸான பீஃப் கறி. பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லா நல்ல வத்தி சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா மல்லி எலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.